ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சஹனா சேனல். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான தகவல்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அது என்னன்னு கேட்குறீங்களா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்களே, அவர் எப்போ நமக்குள்ளே உருவாகி இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம பிறந்தப்பவா? இல்லவே இல்லைங்க. தி கிரேட் சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம தாயினுடைய கருவாறையில் இருக்கும்போதே வந்து உருவாகிட்டார். அப்போவே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிற கேளுங்க. நம்ம தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது நம்முடைய ஃபீலிங்ஸும் தாயோட ஃபீலிங்ஸும் ஒன்று தாங்க. அவங்க என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, என்னெல்லாம் தன் காதுகளால் கேட்குறாங்க, அது எல்லாமே வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதியும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல? மேலும் இதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. இதற்கு வந்து புராண காலங்களே வந்து நிறைய வந்து எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கு வந்து பக்த பிரகலாதன் கதை, அபிமன்யு கதை, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே நாம் நல்ல எண்ணங்களை வந்து விதைக்கணும். இதற்காகத்தான் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே வந்து வாங்கித்தரணும்னு சொல்கிறாங்க. இது வந்து டாக்டர்ஸும் வந்து அதையும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லைஃப்பை பற்றி என்னென்னு நினைக்கிறாங்க? தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்தான் ஃபீல் பண்ணாங்களா? தான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கத்தான் ஃபீல் பண்ணுறாங்களா? அண்ட் பிளஸ்டுன்னு ஃபீல் பண்ணுறாங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணும்போது இது எல்லாமே வந்து குழந்தைக்கும் வந்து ரீச் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பதியும். மேலும் அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு நல்ல தெளிவான குழந்தையாக வந்து பிறக்கும். பெற்றோர்கிட்ட, டீச்சர்ஸ்கிட்ட, உறவினர்கிட்ட, எல்லோருக்கிட்டேயும் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கும். எல்லோருக்கிட்டையும் வந்து நல்ல பேர் வாங்கி தரும், எல்லா சொல்கிறதையும் வந்து கேட்கும். ஸோ வந்து தனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டையும் வந்து வளர்த்துக்கும். ஸ்கூல்லேயும் சரி, வீட்லேயும் சரி, ரொம்ப வந்து இண்டிவிஜுவலாக தெரியும் அந்த குழந்தை. ஸோ ரொம்ப வந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும் அந்த குழந்தை. மேலே வந்து பார்த்திங்கன்னா தான் நினைச்சதை அச்சீவ் பண்ணும், பெரிய சாதனையாளராக வரும். அப்படி இல்லாமல் ஒரு தாய் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு லைஃப்பை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட மனசுலேயும் வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். சுற்றிருக்கிற சூழ்நிலை இருந்தோ அந்த குழந்தை என்ன பண்ணால் நெகட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். மேலே வந்து லைஃப்பில் யார்கிட்டையும் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் லைஃப்பில் முன்னேறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல ஹாப்பியான மைண்ட் செட்டில் இருந்தால் அதில் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து அதுக்கு வந்து ஒத்துழைங்க. மேலும் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து முதல் 7 வயசு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் குழந்தையினுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ முதல் 7 வயசில் குழந்தை கேட்கும் வார்த்தைகள், குழந்தை பெறும் அனுபவங்கள், அது வளரும் சூழ்நிலை, இது எல்லாமே வைத்து தான் அதனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்மனா யாருன்ட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகுது. வாழ்க்கை பற்றினா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்தா இல்லை நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்தா, இது எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் வந்து டிசைட் பண்ணப்படுது. ஸோ இந்த ஏஜ்குள்ளே குழந்தையோட மனசு வந்து எதுவுமே நிரப்பப்படாமல் ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை வந்து குழந்தையோட மனசில் வந்து நீங்கள் வந்து விதைக்கலாம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறீங்களா? நீ ரொம்ப நல்ல சமூத்து குழந்தை, நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கேட்பேன், எல்லாரோடையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், விட்டு கொடுத்து போவேன், வந்து நல்லா படிப்பேன், நீ வந்து கிரேட் ஜீனியஸ், வந்து எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், ரொம்ப நல்ல குழந்தை அப்படி சொல்லி சொல்லி நீங்கள் அதே வந்து மனசில் வந்து பதிய வச்சுட்டிங்கன்னா அது அந்த கேரக்டராகவே வந்து அவங்க மாறிடுவாங்க. அது எப்போவுமே வந்து அவங்க மனசை விட்டு போகவே போகாது. அடுத்து ஒரு குழந்தை வந்து வளர்கிறதுக்கு அந்த சூழ்நிலை, அது வளர்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒரு கெட்ட சூழ்நிலை வளர குழந்தை வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக யார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் ரொம்ப பிடிவாதமாக வந்து வளரும், ஈஸியாக வந்து கெட்ட விஷயங்களை வந்து கற்றுக்கும். பட் அதுவே வந்து ஒரு நல்ல சூழ்நிலையில் பெற்றோரோட முழு அரவணைப்போடு வளர குழந்தை வந்து எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து ரொம்ப அன்பாக விட்டு கொடுக்குற மனப்பான்மையோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு குறிக்கோளோடு வளரும். வளர்ந்தாலும் எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து பார்த்துக்கும். நீங்கள் கேட்கல நடக்கும், எனக்கு வந்து நல்ல சூழ்நிலை தான் வளருது, ஆனால் அது ரொம்ப அடம் பண்ணுது, கோவப்படுது, நீங்கள் கேட்கலாம். பட் இது எல்லாமே வந்து வளர வளர நம்ம கண்டிப்பாக அதை வந்து மாற்றிட முடியும். ஏன்னா வந்து சின்ன வயசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஈஸியாக மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் அவங்ககிட்ட இருக்கிற ஹேபிட் எல்லாமே. ஸோ உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஃபஸ்ட்டு 7 இயர்ஸில் குழந்தையின் சப்கான்ஷியஸ் மைண்டில் என்னெல்லாம் பதியுது அந்த நிகழ்வுகள், அதுதான் வந்து உங்களுடைய எதிர்காலத்தையும் வந்து தீர்மானிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 7 இயர்ஸில் அவங்க மனசில் பாசிட்டிவானதாக வந்து பதிய வைங்க, அதுவே அவங்களோட எதிர்காலத்தை வந்து பார்த்துக்கும். ஸோ அவங்க குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சந்தோஷமான அன்பை கொடுங்க. மேலே வந்து தவறு செய்யும்போதெல்லாம் வந்து கண்டிப்பையும் கொடுங்க. அந்த கண்டிப்பு அவங்க மேலே இருக்கிற பாசத்தால் தான்ட்டு புரிய வைங்க. சின்ன சின்ன தோல்விகளையும் தாங்க, தோல்விகளையும் தாங்க மனசையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வளர்த்து விடுங்க.
குழந்தை செய்கிற ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கிளாப் பண்ணுங்கள். ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து குஷியாகிடும். நீங்கள் என்கரேஜ் பண்ண பண்ணால் ஓ நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுதா, ஸோ நம்மளால் எல்லாமே செய்ய முடியும் என்கிற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே நீங்கள் வந்து சிறு வயதிலே வந்து அந்த குழந்தையோட மனசில் வந்து விதைக்கிறீங்க. இப்போ நீங்கள் விதைக்கிற விதை தாங்க பெரிய ஆலமரமாக வந்து அவங்க வாழ்க்கைக்கு வந்து அஸ்திவாரமாக இருக்க போது. ஸோ இந்த ஏஜ் லிமிட் அதாவது 7 வயசுக்குள்ளே முடியும் என்கிற கான்ஃபிடென்ட்டே நீங்கள் விதைக்கிறீங்க, அந்த விதை அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்து பலன் தரும். வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்ரோச் அவங்க மனசில் விதைங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானது, அதில் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து உன்னோட வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதிவுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் அவங்கள சுற்றி நிறைய நல்லவங்களை வந்து ஈர்ப்பாங்க. மேலும் குழந்தை பிறந்ததுலேருந்து தன்னுடைய எல்லா தேவைக்கும் வந்து பெற்றோரையும் வந்து டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி இல்லாமல் அட்லீஸ்ட் பள்ளிக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியாவது குழந்தைய வந்து தானே தன்னுடைய உணவை எடுத்துக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க, தண்ணீர் குடிக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க, தானே வந்து தன்னோடய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு பழக்கப்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் செய்கிறதுக்கு வந்து குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணுங்க. சில கொஞ்சம் அந்த வந்து அந்த கிண்ணம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து தாமா இந்த செல்ஃபில் இருக்க திங்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கலாமா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேளுங்க. வெளியே கார்டனில் செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வாமா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவங்கள வந்து பழக்குங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள், வெரி குட் சொல்லுங்கள். அது வந்து அவங்களுக்கு வந்து பெருமிதமான ஒரு மனசை தரும். ஓ நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெருமிதமான ஒரு மனசை தரும். இது வெரிகுன்ற வார்த்தை வந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தை கிடையாதுங்க, அது ரொம்ப வந்து பெரிய வார்த்தை, ஒரு மந்திர வார்த்தை. அதை வச்சு உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்ற முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பதியும். இது அவங்க லைஃப்பில் எப்படி தனியாக நின்று எல்லா சூழ்நிலையும் வந்து சமாளிக்கலாம்ங்கிற தைரியத்தை கொடுக்கும், ஒரு ஹெல்பிங் மைண்டை வந்து அவங்களுக்குள்ளே உருவாக்கும். மேலும் ஆன்மீக மேலேயும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரவீங்க. இத்தி காசங்கள் வரக்கூடிய பக்தியை விளக்கும் கதைகள்லாம் அவங்களுக்கு சொல்லுங்கள், சின்ன சின்ன ஸ்லோகனை வந்து சொல்லித்தாங்க, அதை மெமரி பண்ண சொல்லுங்கள். இது வந்து அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து கொடுக்கும். நிறைய வந்து மாரல் ஸ்டோரிஸ் சொல்லித்தாங்க, அதில் வந்து மாரல் வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லித்தாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நல்ல குழந்தைய வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவையெல்லாம் வந்து குழந்தையின் மனசில் 7 வயசுக்குள்ளே பதிஞ்சால் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்கும். மேலும் அவங்க வளர வளர அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல உயரத்துக்கு வந்து செல்வாங்க. ஸோ ஒரு குழந்தைய பழக்கத்தை வந்து ஒரு சிற்பி வந்து சிற்பம் செதுக்கிற மாதிரிங்க, ஒன்ஸ் தப்பாக செதுக்கிட்டால் அதை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதே மாதிரி தான் ஒரு குழந்தைய வழக்கத்தும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா குழந்தையும் வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு சில ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான டேலண்ட் இருக்குது. ஸோ அதை அழகான சிற்பமாக உருவாக்கி நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல குடிமகனை கொடுக்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் சொல்லி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அப்போ என்னோடய மெசேஜ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.